என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். இதேதான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐயில் வந்த ஒரு தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தியை வந்த சுட்டி நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியவோ மற்றவர் யாருதான் வேண்டுமென்றே பேசி பிரச்சாரத்தின் போது தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த 75% நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரது ஒரு அவதூறை பொய் என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார். அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன். 24 மணி நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று. ஆகையால் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. இது வரைக்கும் பார்த்தா 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதியும் இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்துணையும் என் மத்திய சென்னை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். விவரங்கள் இருக்கிற அதை பார்த்தீங்கன்றால் இன்று நான் வந்து இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறாரா என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால் என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். அது அடுத்த நாளே அது ஆகில நாளேடு அதற்கே மறுப்பு தெரிவித்து நாங்கள் செய்ய வெளியிட்டு செய்தி தவறு. என்னென்றால் அது பெரிய என்னென்னா எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ இது எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அஃபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவாக இருக்குது. ஸோ ஆர்டிஐயில் வந்தால் தப்பு என்பது இருக்குது. இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐயில் வந்த ஒரு தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தியை வந்த சுட்டி நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியவோ மற்றவர் யாரு தான் வேண்டுமென்றே பேசினார்.